ப்ரோ கபடி லீக் சீஸ் அண்ட் லெவன் அதற்கான ஆக்ஷன் டேட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ப்ளேயர்ஸோட ரீ கேட்டகரைஸ் லிஸ்டும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன்லாம் அவங்களோட மதிப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் அது என்ன ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் எந்தெந்த ப்ளேயருக்கு என்னென்ன கேட்டகிரி கிடைச்சதுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோ கொலோப் போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிடம் சார் ஒரே ஒரு ஹலோ ஆஃப் ஆல் இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஏ கேட்டகிரி பி கேட்டகரி சி கேட்டகிரி டி இந்த நாலு கேட்டகிரி படிதான் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டகிரி ஏ அண்ட் பிக்கு நடக்கும் இரண்டாவது நாள் கேட்டகிரி சி அண்ட் டிக்கு நடக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டகரியோட பொசிஷனை பொறுத்து தான் அவங்களோட பிரைஸ் வேல்யூமும் ஃபிக்ஸ் ஆகும் கேட்டகரி ஏ ஹையஸ்ட் வேல்யூவில் இருப்பாங்க கேட்டகரி பி அதை விட கொஞ்சம் கம்மி கேட்டகரி சி அதை விட கம்மி கேட்டகரி டி அதை விட கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் ஸோ இங்கே வந்து கேட்டகரி ஏ பி சி டி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள வரவங்க புதுசாக உள்ள கொண்டு வரப்படுற பிளேயர்ஸாக இருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம் கேட்டகரி ஏ பி சி அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த கேட்டகரிஸ் பிரிக்கப்படுகிறது ப்ரோ கபடி லீக் சீசன் டென்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து யார் யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ப்ரோ கபடி லீக் இந்த கேட்டகரைஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறது அந்த ரீ கேட்டகரைஸ்டு லிஸ்ட் மட்டும்தான் தான் ஸோ அதன்படி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஒட்டு மொத்தமாக மூணு டீம்ஸோட ரீ கேட்டகரைஸ்டு லிஸ்ட்டு தான் ஸோ இந்த டீமில் யார் யாருக்கு ஐ மீன் எந்தென்ன இடம் கிடச்சிருக்கு தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸில் மூணு மூணு டீமாக நாம் பார்ப்போம் கேட்டகரைஸ்டு லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்கிற புனேரி பல்தன் புனரி பொறுத்த வரைக்கும் இங்க கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்க லிஸ்ட் படி கேட்டகரி ஏவ பொறுத்த அஸ்லம் இனம்தார் முகமது ரேசா சடுலி அண்ட் கௌரவ் காட்ரி மூணு பேரும் உள்ள இருக்காங்க இந்த மூணு பேரும் கேட்டகிரி ஏ லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அஸ்லம் இனம் தார் கேப்டன் ஒரு சாம்பியன் ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் முகமது ரேசாவும் அதே மாதிரியான சூப்பரான ஆல்ரவுண்டர் கேப்டன்சி மெட்டீரியலும் கூட கௌரவ் காட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ரீசன்ட் சென்சேஷனல் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் புனேரி பல்டனுக்கு கேட்டகிரி பியில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீத் சாவந்த் அபினேஷ் நடராஜன் பங்கஜ் மோஹித்தே மோஹித் கோயாத் இதுலயும் அவங்களோட ஸ்டார்டிங் செவன் பிக்ஸ் ஆயிடுச்சு கேட்டகரி ஏ அண்ட் பி இவங்களோட ஸ்டார்டிங் செவன் பிக்ஸ்டு அப்படின்னு சொல்லணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்டகரி ஏ அண்ட் பி அப்படிங்கிற இந்த ரெண்டு வேல்யூவும் புனரிப்பள்ளியனோட ஹையஸ்ட் வேல்யூ மேக்சிமம் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் ரீடைன் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடத்தக்க விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாம கேட்டகரி சி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகமது இனம்தர் நம்ம அஸ்லாம் இனம்தரோட பிரதர் தான் அது இல்லாம கூடவே வாகித் இருக்காரு பதார் வைபவ் காம்லே டாதாசோ பூஜாரி ஈஸ்வர் துஷார் ஹர்தீப் ஆகாஷ் சிண்டே ஆதித்யா சிண்டே நிதின் உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அதாவது கேட்டகரி சி ல இருக்கிற பிளேயர்ஸ் மேக்சிமம் பெரிய சான்சஸோ பெரிய பர்ஃபாமன்ஸோ கொடுக்காத பிளேயர்ஸ் அதுக்காக அவங்க நல்ல பிளேயர்ஸ் நான் சொல்ல வரல பட் பி சீசன் டென்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் மட்டும் தான் புனேரி பல்டன்ல இருந்து கேட்டகரி ஏ அண்ட் பி ல இடம் பிடிச்சிருக்காங்க புனேரி பல்டனோட கேட்டகரைஸ்டு லிஸ்ட் தான் இது ரீ கேட்டகரைஸ்டு அடுத்ததா நாம வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல இருந்து மூவ் ஆகி முன்னாள் சாம்பியன்ஸுக்குள்ள போவோம் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸும் தங்களோட ரீகேட்டகரைஸ்ட் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அனௌன்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரோ கபடி அவங்க தான் இவங்களாம் வந்து இந்த இருக்கலாங்கிற மாதிரி ரீ கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இது ஒவ்வொரு இயருமே நடக்கும் ஆக்ஷன் ஸோ அந்த வகையில கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் குமார் அன்குஷ் ராத்தி அர்ஜுன் தேஷ்வால் அன்குஷ் ராதிக்கு இன்ஜுரி பிரச்சனை இருந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு பக்காவான சாய்ஸ் ஏக்கு அர்ஜுன் தேஷ்வால் சொல்லிதான் தெரியணுமா என்ன தொடர்ந்து ரெண்டு சீசன் பெஸ்ட் ரைடரு அது இல்லாம சுனில் குமார் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன் இவர் தான் சுனில் குமார் தான் ப்ரோ கபடி சீசன்ஸ்ல சோ கேட்டகிரி அவங்க மூணு பேருமே இருக்காங்க கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரேசா அண்ட் சாகுல் சாகுல்குமார் இவங்களோட ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் செவன் இங்கேயே வந்துருச்சு இன்னும் ஒருத்தர் மட்டும் கேட்டகரி சியில் இருக்காரு ஸோ ரேசா மிர்பகேரியும் சரி சாகுல்குமாரும் சரி ஒன் ஆஃப் த டெமான்ஸ்ட்ரேட்டிவான ஒரு டிஃபெண்டர்ஸ் அடித்து நவுத்தக்கூடியவங்க முக்கியமாக ரேசா மிர்பகரியோட டேஷ்லாம் நிறைய பார்த்துட்டு போனாமல் ஸோ அவங்க ரெண்டு பேருமே கேட்டகிரி பியில் இருக்காங்க அஞ்சு பேருக்கு மட்டும்தான் பக்காவான கேட்டகிரி கிடச்சிருக்கு இது இல்லாமல் கேட்டகரி சியில் நிறைய பிளேயர்ஸ் இங்கே வந்து இருக்காங்க கேட்டகிரி சியை பொறுத்த வரைக்கும் சுமித் आशीष अभिषेक के एस லக்கீஷ் சர்மா லாவேஷ் தேவங்க் சஷாங்க் பி வி அஜித்குமார் பவானி ராஜ்பூட் ராகுல் சௌத்ரி அபிஜித் மாலிக் என்னது வி அஜித்குமார் கேட்டகரி சியா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வி அஜித் குமாரோட லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எஸ் அவர் ஒரு செகண்டரி ரைடராக நல்லா தான் பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால அவருக்கு கேட்டகரி சி கிடைச்சிருக்கு அண்ட் பவானி ராஜ்பூட்டும் அதே டைப் தான் அண்ட் கூடவே ராகுல் சௌத்ரிக்கும் கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு ராகுல் சௌத்ரி மேக்சிமம் இந்த சீசன் ஆட மாட்டாரு அப்படிங்கறதுக்கான தகவல் இருக்கு அது என்ன விஷயம்னு கரெக்டா தெரியல அதெல்லாம் வெயிட் பண்ணி நாம தெரிஞ்சுப்போம் அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய டீம் தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாச பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய பிளேயர்ஸ் நீங்க எக்ஸ்பெர்ட் பண்ண பிளேயர்ஸுக்கெல்லாம் கேட்டகரி சி கிடைச்சிருக்கலாம் மேபி நான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும் சரி நாம கேட்டகரி லிஸ்டுக்குள்ளே போயிடுவோம் கேட்டகரி இருந்து நான் வரேன் சோ கேட்டகரி சியை பொறுத்த வரைக்கும் ரித்திக் அமீர் ஹசேன் பஸ்டாமி முகமது ரேசா ஆர் இமன்சு மோஹித் ஆசிஸ் எம் அபிஷேக் ரோனக் நிதேஷ்குமார் இமன்சு இமன்சு சிங் செல்வமணி செல்வமணிக்கே விசால் சஹல் மாசான சதீஷ் கண்ணன் இவங்க எல்லாருக்குமே கேட்டகரி சி தான் கிடச்சிருக்கு இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க எம் அபிஷேக் நீங்கள் கண்டிப்பாக கேட்டகிரி பியில் இருந்துருப்பார்னு நினச்சிருப்பீங்க மோகித்துக்கும் அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்திருக்கும் பட் சீசன் டெனில் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் சுதப்பல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் கேட்டகிரி சீல இருக்காங்க மோகித் அண்ட் அபிஷேக் பட் மேக்ஸிமம் ரீட்டெயின் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல் ஸோ அதனால் மேக்சிமம் தமிழ் தலைவாசோட டீம் கேட்டகிரி சீல தான் இருக்குது கேட்டகரி பியை பொறுத்த வரைக்கும் அஜின்கா பவார் இருக்கார் அவர் கேட்டகிரி ஏழு இருக்க வேண்டிய பிளேயர் தான் பட் லாஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோஸ்ட் அதனால கேட்டகரி ல இருக்காரு மேக்சிமம் அவர் ரிலீஸ் செய்யப்படுவார் இதை நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேட்டகிரி ஏவை பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேர் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க சாகர் ராத்தி ரைட் கார்னர் சாகில் குலியா லெஃப்ட் கார்னர் அண்ட் நரேந்தர் கண்டோலா சண்டர் ரைடர் ஸோ இவங்க மட்டும்தான் தான் தமிழ் தலைவாசோட பிரைமரி ஸோ இவங்களை கண்டிப்பாக ரீட்டின் செய்யப்படுவார்கள் ஸோ இந்த கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஏவாக இருந்தாலும் சரி பியா இருந்தாலும் சரி அவங்க மேக்ஸிமம் ரீட்டைன் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேட்டகரிஸ் லிஸ்டோட முதன்மை விஷயம் எஸ் இப்போ ஒரு டீம்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரி கிடைக்கும் அப்படி இருக்கிறப்போ அந்த டீம் அந்த கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணாதான் நினைப்பாங்க ஸோ இது பேசிக் தான் பட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லிமிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த கேட்டகிரிலேருந்து இவ்வளோ பிளேயர்ஸாக தான் நீங்கள் ரீட்டின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இன்னொரு கேட்டகரிசு லிஸ்ட்டும் இருக்குது பிஃபோர் ரிட்டன்ஷன் எலைட் கேட்டகரி இன்னு ஒன்று இருக்குது அதாவது எலைட் பிளேயர்ஸ் ரீட்டைண்டு யங் பிளேயர்ஸ் எங் ரிட்டைனிங் பிளேயர்ஸ் இந்த மாதிரியான ஃபார்மட்டு கீழே தான் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும் வேஸ்ட் கேட்டகரிங்கிறது ஆக்ஷனில் தான் எவால்வ் ஆகும் அதனால இந்த கேட்டகரி லிஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு பெருசாக இம்பாக்ட் கொடுக்காது பட் ஐடியாஸ் மட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு அண்ட் வேற எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து பர்சனலாகவே நீங்கள் சொல்லலாம் அண்டு கீழே கமெண்ட்டுமே பண்ணுங்க இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ